ஸ்ரீ ஜோதிட பீடம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்துல ஜோதிடம் அப்படிங்கிறது அதிக அளவுல மக்களால வந்துட்டு பார்க்கப்பட்டு இருக்கு, அண்ட் அதிக அளவுல எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அந்த விதத்துல மக்களால அதிக அளவுல அது ஒரு பேசும் பொருளாவே ஒரு ஜோதிடர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அந்த விதத்துல இப்ப நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நீண்ட இடைவெளிக்கு பிறகு, 4 ஆண்டுகளுக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய ஸ்ரீ ஜோதிட பீடம் சேனல் மூலமாக. இதுவரை நான் ரொம்ப நாளாக நம்மளுடைய சேனலில் ஷூட் எடுத்து போடுறதை நிறுத்தி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாச்சு. என்னைக்கு நான் ஆதன் தொலைக்காட்சி வந்தனோ, ரொம்ப வேலைப்பழு அதிகமான காரணத்தினால என்னால் ஷூட் எடுத்து போட முடியல. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 4 வருடம் கழித்து ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் போடலாம்னு எடுத்திருக்கிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சியை பற்றி முழுமையாக உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். சனி பெயர்ச்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே மக்கள் அதிக அளவில் பயப்படுறாங்க. என் ராசிக்கு என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்துட்டு ராகு கேது பெயர்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், தீமைகள் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான எனர்ஜி தான் அதிக அளவு வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு ராகு காலமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ ராகு கேது பெயர்ச்சி வந்து நடக்க போகுது 30 அக்டோபர் அன்னைக்கு. இது எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டா நல்லா இருக்கும் சார். இந்த ராசி பலன் சொல்றது நான் இல்லை எப்பயுமே, அது எனக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. அது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சந்திரனை வச்சு சொல்லலாம். சந்திரன் மனோகாரகனாக இருக்கிறனால, சந்திரன் தான் மனசு, சந்திரன் தான் மனோகாரகன். அவர் எந்த பிளானட் மேலே சஞ்சாரம் பண்ணுறாரோ அதை வச்சு தான் பலன். இவங்க காமனாக வந்து சொல்கிறாங்க, ஒருத்தருடைய பெர்த்து சார்ட்டில் சந்திரன் இன்றைக்கி குரு மேலே போனால் பணத்தை பற்றிய கேள்வியை தவிர வேறு கேள்வியே இருக்காது. ஒருத்தருடைய பிறந்தகால ஜாதகத்தில், இப்போ உதாரணமாக சிம்மத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கான்னு வச்சுக்குவோம். உதாரணமாக சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் சந்திரன் தான் மனசுக்கு அதிபதி. அவங்க ஜாதகர் மனசில் என்ன நினைக்கிறாருங்கிறத படம் பிடிச்சி கொடுப்பார் சந்திரன். அப்போ சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் மேலே போகிறாரு. ஒன்று சொத்தை பற்றி கேட்பாங்க, சகோதரரை பற்றி கேட்பாங்க, அல்லது விபத்தை பற்றி கேட்பாங்க, அல்லது வழக்கை பற்றி கேட்பாங்க, அல்லது சர்ஜரியை பற்றி கேட்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதற்கு பேர் சந்திர நாடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே போல் ராகி எதுக்கும் வச்சு பலன் சொல்லக்கூடிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. பலனை சொல்ல பாம்பை பிடி, பலனை சொல்ல பாம்பை பிடி. நான் படித்த ஜோட சாஸ்திரத்திலேயே என்னை வியப்பில் ஆழ்த்தியது, நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே எம்பெருமான் ஸ்ரீ ராகுவும் எம்பெருமான் ஸ்ரீ கேதுவும் தான். அவருக்கு சாயா கிரகம்னு பேர் இருக்குது, நிழல் கிரகம்னு பேர் இருக்குது. ராகு காலம்னாலே மக்களுக்கு பயப்படுறாங்க. நான் ராகு காலத்தில் சொத்து வந்துவேன். என் ஜாதகத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் கேது, மகரத்தில் ராகு, ரெண்டுமே மிட் பாயிண்ட்டில் சூரியன் சிக்கியிருக்கும். நான் எந்த சொத்து வாங்கினாலும் ராகு கேதுல சொத்து வாங்குவேன். இருக்க இல்லையா ராகு காலத்தில் பதிங்கன்னுவேன். ராகு காலத்தில் நிறைய சம்பவங்களை நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு 9ஆம் இடத்தில் ராகு, பாக்கிய ராகு. ராகு காலத்தில் எல்லா செயல்பாடும் படுத்துவேன். ஒருத்தருக்கு 3ல் ராகு இருக்குன்னு வைங்களேன், இன்டர்வியூ போகிறதுக்கு ராகு காலத்தில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ராகு தான் பிரம்மாண்டம், ராகு தான் பிரம்மாண்டம். எல்லாருடைய ஜாதகத்தையும் தோசையை திருப்பிடுற ராகு, எல்லாருடைய ஜாதகத்திலும் தோசையை திருப்பிடுற ராகு. ராகு மாதிரி நல்லவர் உலகத்திலே இல்லை. ராகு மாதிரி நல்லவர் உலகத்திலே இல்லை. எனக்கு லக்ன சனி தான், எனக்கு பாக்கியாதிபதி தான் சனி. ஆனால் அவரோட வீட்டை ஆக்கிரமிச்சது ராகு. ராகு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, 9ஆம் இடம் தான் சாஸ்திர சம்பிரதாயம். இன்றைக்கி நான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க ராகு பகவான். அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. கஷ்டப்படுறவங்களை கை தூக்கி விடுறவர் ராகு பகவான் தான். கேது பகவானுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் பலனை சொல்ல பாம்பு பிடின்னு ராகு பகவானத்தை எடுக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ உதாரணமாக ஒரு சர்ப்பம் ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை சர்ப்பம் படுத்து கிடக்கு, கள்ளத்துக்கு போட்டால் என்ன செய்யும், படம் எடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கிற விஷயத்தை படம் பிடிச்சி காட்டுறவர் அவர் தான், அவர் தான் படம் பிடிச்சி காட்டுவார். அப்படி பார்க்கும்போது நிறைய ராகு எது வந்து நெகட்டிவாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு, இடமே இல்லாத ஆளுக்கு எத்தனை பேருக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்காரு,
எனக்கு வேலையே இல்லைங்கிற ஆளுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. வெளிநாடு போக முடியலைங்கிறவருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஆபரணமே இல்லைன்னு சொல்கிறவங்கள ஆபரணம் வாங்கி கொடுத்துருக்காரு. வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறவங்கள டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு. புத்திர பறையே பேரே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ராகு மாதிரி நல்லவர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். நான் இடையில வேலைப்பழுகள் எனக்கு அதிகமாக இருந்ததுனால ராகுன்றானும் மனச்சோர்வு எல்லாருக்கும் வரும். நானும் யூடியூப்பில் 2018 இந்த மாதிரி பரிகாரங்கள நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்க அடுத்தவங்கள மாதிரி நீங்கள் பேசுங்க, நீங்கள் போய் இந்த இடத்துல சொத்து வாங்குவீங்க அந்த இடத்துல சொத்து வாங்குவீங்க, கான்செப்ட் அவங்களுக்கு புரியாது, ரெண்டு விளக்கு வைக்க சொல்லுங்கள், மஞ்சளில் உப்பில் மஞ்சள் வைக்க சொல்லுங்கள், ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்களாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னைய மைண்டை டைவர்ட் பண்ணியிருக்காங்க. என் ரூட்டு வேறு, என் வழி தனி வழி, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போங்க, விளக்கு வைங்க, நெய் தெய்வம் போடுங்க, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது. ஒரு ஜாதகம் பார்த்தேன், இந்த பேர் இருந்துச்சான்னு கேட்டேன், இந்த பேங்கில் அக்கௌண்ட் இருந்துச்சான்னு கேட்டேன், இங்கே வழக்கு இருக்கா இந்த இடத்துக்கு போங்க, இந்த ரிப்பன் கட் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் 2018 போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பாதையை மாற்றவே இல்லை. எனக்கு பலன் லேட்டாக கிடச்சது, ஆனால் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கிடச்சது. அதாவது வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் உடனே வந்துட்டால் அது பெரிய வளர்ச்சியே கிடையாது. அது மாதிரி எனக்கு அத்தனை பொக்கிஷங்களை கொடுத்தவர் ராகு பகவான் தான். அவர் அடிச்சுக்கிறக்கு ஆளே கிடையாது. சனி பகவான் வந்து கசக்கி புழிஞ்சு நன்மையை தருவார், ராகு பகவான் வந்து கஷ்டப்படுறவங்களை பூரா கை தூக்கி விட்டுருவார், டப்பு டப்புன்னு தூக்கி விட்டு போயிடுவார். எனக்கு இந்த இடத்துல சூரியன் இருந்தார், சூரியன் மேலே தான் ராகு வந்தார், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தார். இந்த நம்ம தமிழகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சு பலன் சொல்கிற அளவுக்கு அதை சொல்ல வச்சு, இதெல்லாம் என்னால் அல்ல, எல்லாமே அவரால் தான். நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஆதன் தொலைக்காட்சி வந்தோம், அந்த செல்ஃபோன் நம்பரை வச்சு சொன்னேன், அது மிகப்பெரிய ரீச்சாக கொண்டே விட்டுச்சு. சூரியன் தான் தாயி வளர்ச்சி. சூரிய மலர் ஆகு போனால் இருதயம் சம்மந்தமான சர்ச்சரி வரும், அதை சொல்லி இதை சொல்லி சொல்லி நெகட்டிவாக சொல்லி வச்சுட்டாங்க. கஷ்டப்படுறவங்களை கைதூக்கி விடுவர் ராகு மாதிரி நல்லவர் யாரும் இல்லை, புரியுதுங்களா? அதனால் ராகியதை பற்றி பேச்சியை பற்றி பயப்படாதீங்க. மைனஸ் இருந்தாலும் சொல்கிறேன், அதுக்கு என்னென்ன ரெக்கவரியோ அதை பண்ணலாம். ஓகே சார். சார் இப்போ ஒவ்வொரு லக்னமாக பார்த்துட்டு வரலாம் சார். இப்போ மேஷ லக்னத்துக்கு எப்படி இருக்குது ராகு கேது பெயர்ச்சி? இந்த மேஷ லக்னத்து அன்பர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 12 இடத்துக்கு ராகு வர்றார். இந்த ராகு இங்கே வந்து என்ன பண்ணுவார்னா, நேராக இந்த வீட்டை இயக்கிடுவார். மேஷ லக்னத்துக்கு 1, 2, 3, 4 இடத்தை இயக்கிடுவார். மேஷ லக்னத்துக்கு 6 இடத்தை ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6 இடத்தை இயக்குவார். இந்த இன்ட்டு போட்ட இடத்தெல்லாம் இயக்கிடுவார். மேஷ லக்னத்துக்கு 8 இடத்தை இயக்குவார், 12 இடத்தை இயக்குவார், 4 இடத்தை இயக்குவார், 6 இடத்தை இயக்குவார். இதுவரை ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்க முடியலை. நானும் சென்னைக்கு வந்துட்டேன், கோயம்புத்தூருக்கு பிழைக்கு வந்துட்டேன், சென்னைக்கு பிழைக்கு வந்துட்டேன், ஒரு சொத்து கூட எங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நிச்சயமாக சொத்து அமையும், சொத்து அமையும், சொத்து அமையும், சொத்து அமையும், சொத்து அமையும். அதே மாதிரியே எங்கள் வீட்டில் பையன் படிச்சுட்டு சும்மா வெட்டியாக சுற்றிட்டு கிடக்கான், அவன் ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டேங்கிறான். ஏதாவது வெளிநாடு வெளிநாடு எதாவது அனுப்பலாமான்னு பார்த்தா அவன் அதுக்கான முயற்சியை அவன் செய்ய மாட்டேங்கிறான். அவன் ஒரு நாள் ஒருவேளை வெளிநாட்டுக்கு அவன் போகலாமா, அதுக்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். 6 இடங்கிறது வேலை, 12 இடங்கிறது வெளியூர் வெளிநாடு. நிச்சயமாக அவங்க வேலையில் கண்டிப்பாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய படித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு வேலை நிச்சயம் அமையும், நிச்சயம் அமையும், நிச்சயம் அமையும், நிச்சயம் அமையும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கூட இல்லைங்க. 4 சொத்து, 6 வேலை, 8 அதிர்ஷ்டம், 12 வெளிநாடு வெளியூர், எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த 8 இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் வேலை செய்து, 4 இடம் என்று சொத்து வாங்கி, 6 லோன் வாங்கி, ஊருக்கு அவுட்டில் இடம் வாங்குவீங்க. இவ்வளோதான் மேட்ரு. ஊருக்கு அவுட்டில் இடம் வாங்குவீங்க. இப்போ உதாரணமாக மேசம், இப்போ மீனம் பார்க்கா அந்த அரவுண்டு 12 இடம் மீன ராசியாக இருக்கனால மீனம் பார்க்கா இந்த ஏரியா தாண்டி படை போய் அந்த சைடு அப்படி போய் அந்த பக்கம் இடம் வாங்கலாமா, பெருங்களத்தூர்லாம் தாண்டி அந்த பக்கம் இடம் வாங்கலாமா? வாங்கலாம், வாங்குவீர்கள், 100% வேலை செய்யும். இடமே இல்லை, எனக்கு சொத்தே இல்லை, வாங்குவீங்க. ஐயா சொத்து வச்சுருக்கிறேன், பூரா அடமானத்தில் இருக்குது, கடனில் இருக்குது, சொத்தை விற்று கடனை கட்டணும்னு நினைக்கிற உங்களுக்கு 4 இட சொத்து, 6 கடன், 8 டாக்குமெண்ட் அடமானம், 12 விரயம்.
அப்புறம் நாலுங்கிற சொத்தும் ஆறுங்கிற கடன் எட்டுங்கிற கஷ்டத்தில் ஆறுங்கிறது வட்டி எட்டுங்கிறது அதீதமான வட்டி கட்டுதல் பூரா மீட்ரு வட்டியாக இருக்கும். இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தம் வந்துருச்சுனாலே சொத்து அடமானத்தில் இருக்கும். ஆல்ரெடி அடமானத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அடமானத்தில் இருக்குது, ஏதோ ஒரு பத்து கோடி போகும், மிஞ்ச ஒரு கோடி தான் கிடைக்கும், எதையாவது ஒன்று வச்சு பிழைச்சிக்கிறலாம். இந்த சொத்தை விரயம் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டு சிக்கி கிடக்கு, சொத்தை விரயம் செய்து கடன்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு எங்கிட்டாவது வெளிநாட்டு வேலைக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சொத்து விரயமாகும், கடன்லேருந்து மீட்பீர்கள். ஐயா கஷ்டப்படுறவரை கைதுவிக்கிறவர் ராகு, ஆறாமடம் வட்டி எட்டு அதீத வட்டி நாலுங்கிற சொத்து முங்கி போச்சு, விற்றால் ஏதோ ஒரு பத்து லட்சம் கிடைக்கும், ஒரு இருபது லட்சம் கிடைக்கும், இல்லை ஒரு கோடி கிடைக்கும், எல்லாம் முங்கி போச்சு. பேங்க்கில் போய் டாக்குமெண்ட் சிக்கிருச்சு, பேங்க்காரங்க கழுத்தை பிடிக்காங்க, ஏதோ ஒரு மீடியேட்டர் மூலமாக அந்த இடத்த ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ஏதாவது ஒரு இடத்த கிரியேட் பண்ணி பேங்க் லோனை க்ளோஸ் பண்ணி இன்னொரு பார்ட்டிக்கு கைமாற்றி விட்டு காசு வரக்கூடிய நேரம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நாலாம் இடங்கிறது வீடு, ஆறாம் இடங்கிறது வீடை கெட்ட தடை. இடத்த வாங்கி போயிட்டேன் ஐயா, இடத்த வாங்கிட்டேன், வீடை கெட்ட முடியல, ஒரு லோனுன்னு கிடைக்குமா? வட்டியை கல இப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி இந்த பேங்கில் வட்டி அதிகமாக இருக்கப்பா இது வேண்டாம், இந்த பேங்கில் வட்டி இவ்வளோ இருக்குது இது வேண்டாம், இதை சர்ச் பண்ணி பொறுமையாக வட்டி குறைவான வங்கிகள் சில வங்கிகள் இருக்குது அதில் அடமானம் வச்சு லோன் வாங்கி வீடு கட்டலாமா? கட்டலாம், அதுக்கான காலம் உங்களுக்கு தேடி வருகிறது. நாலாம் இடம் அம்மா, ரொம்ப காலமாக படுத்த படிக்காக கிடக்காங்க. ஆறாம் இடங்கிறது நோய், எட்டுன்னு யூரின் போய் கிடக்காங்க. எங்கள் அம்மாவுடைய ஆன்மா நிம்மதியாக பிரியுமா? பிரியும். எங்கள் தாய் வழி சொத்து ஊரில் பாகம் பிரிக்க முடியாமல் ஆறு எட்டு வழக்கில் கிடக்கு, அதை பாகம் பிரித்து விற்று பணம் கிடைக்குமா? கிடைக்கும். நாலுங்கிறது அம்மா, ஆறுங்கிறது வழக்கு வில்லங்கம், நடவாத பிரச்சனை, டாக்குமெண்ட்டு பிரச்சனை, எட்டுங்கிறது வழக்கில் நடக்கிறது, ஏதாவது பேசி தீர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணி எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சொத்து அல்லது தாயார் பேரில் இருக்க சொத்து அதை விற்று ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதே மாதிரியே நாலாம் இடங்கிறது மனசு, ஆறாம் இடங்கிறது நோய், எட்டுங்கிறது அமானுஷிய சம்பந்தமான விஷயம். வீட்டில் என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி இருக்குங்க, எங்கள் உறவுகளில் ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்குங்க, இப்போ சரியாகுமா? சரியாகும். ஐயா நான் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்படுதேன், ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்படுதேன், கார் வாங்க எனக்கு யோகம் இருக்கா? என் கூட வேலை பார்க்குறேன் ஆறு, என் கூட வேலை பார்க்குறவனெல்லாம் கார் வச்சுருக்கான், நானும் ஒரு கார் வாங்க முடியல, வாங்குவீங்க? ரொம்ப நாளாக ஒரு பழைய வண்டி ஓட்டிட்டு கிடக்கேன், பூரா புகையாக தள்ளுது, அங்கங்கே டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிச்சி ஃபைன் போட்டு தள்ளுதாரு, ஏதாவது வண்டி மாற்றி ஏதாவது செய்ய முடியுமா? மாற்ற முடியும். நாலாம் இடம் உட்கார்ற சீட்டு பதவி, நாலாம் இடம் உட்கார்ற சீட்டு பதவி, ஆறாம் இடம் வேலை, எட்டு ப்ரொமோஷன் தடை, பன்னெண்டுங்கிறது மிகப்பெரிய ப்ரொமோஷன், சுப்பீரியர் பதவி, அது கிடைக்குமா? கிடைக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாலாம் இடம் படிப்பு, ஆறு எட்டு தடை, பன்னெண்டு வெளியூர் வெளிநாட்டிலே படிக்க முடியுமா? படிக்க முடியும். ஆறாம் இடம் வேலை, பன்னெண்டு வெளியூர் வெளிநாடு, நான் அமெரிக்கன் எம்பசியில் கியூலையே நிற்கங்க, என்னை துரத்தி விட்றாங்க செக்யூரிட்டி விட்டு, இந்த தடவை செக்யூரிட்டி உள்ளவா சாமின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணி அமெரிக்கன் விசா கிடைக்கும். நாலு பன்னெண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க, ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ் எங்கெங்கேயோ இருப்பீங்க, யூகேல எனக்கு குடியுரிமையே கிடைக்கலங்க. கிடைக்கும். ஏன்னா நாலுங்கிறது வசிப்பிடம், பன்னெண்டுங்கிறது வெளியூர் வெளிநாடு, ஆறுங்கிறது வேலை, எட்டுங்கிறது அங்கீகாரம் இல்லாமல் தலைமுறைவாக வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். டூரிஸ்ட் விசாவில் போய் என்ன பண்ணுவாங்கம்மா? தலைமுறைவாக போயிருப்பாங்க, அதாவது எங்கேயா ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு தலைமுறைவாக இருப்பாங்க. இப்போ அவங்க இந்த மேசல கணக்காரங்களுக்கு அங்கே குடியுரிமை பெறுவதற்கான ஒரு லாயர், ஆறாம் இடம் வக்கீல், எட்டாம் இடம் ஏதாவது வழக்குகளுக்கு இல்லாமல் பேசி அந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது பெர்மிஷன் வாங்கி குடியுரிமை பெறக்கூடிய காலம், குடியுரிமை பெறக்கூடிய காலம். ஐயா நாங்கள் விவசாய பூமி வச்சுருக்கோம், கன்னி நஞ்சை புஞ்சை நிலம், எங்கள் கிணத்துல ஒரு சொட்டு கூட தண்ணி வரமாட்டேங்குது, எங்கே போர் போட்டாலும் தண்ணி கிடைக்கல, எட்டு போர் போடுறது, எங்கள் தோட்டத்தில் போர் போட்டால் தண்ணி இப்போ வருமா? வரும். இதுக்கான பரிகாரம், இது எந்த பேர் கொண்ட நபர்கள் வருவாங்கன்னு என் சாதகம் பார்த்தத்தான் சொல்ல முடியும். எந்த நபரை கூப்பிட்டு போர் போட்டால் தண்ணி வரும், எந்த நபர் மூலமாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் அது 10% தாங்க ராகு, நெகட்டிவ் 90% அவரை மாதிரி நல்லவர் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அவரை தான் திட்டுதோம், ஐயோ ராகு காலம் வந்துருச்சுன்னு. நான் ஆறில் ராகு இருக்குது, ராகு காலத்தில் வேலைக்கு போங்கன்னு தான் சொல்லுதேன்.
ஒரு கடன் வாங்க போகிறாரு, ஆறில் ஆறில் ராகு, ஆறு கடன், ஆறில் ராகு இருக்குது பெர்த் சார்ட்டில், நான் என்ன சொல்கிறேன்னா ராகு அளவுலேயே கடங்கணுங்கிறேன். ஒரு இடம் பார்க்க போகிறாங்க, மூணாம் இடத்துல ராகு, இடம் பார்க்க போகிறாங்க, போய் ராகு காலத்தில் போய் பாருங்கள். ஒரு பத்திரம் முடிக்கிறாங்க, மூணில் ராகு, ராகு காலத்தில் பத்திரம் முடிங்க. அஞ்சல் ராகு, குழந்தைக்கிட்ட டெஸ்ட் பண்ணுறது வைக்கிறதெல்லாம் அதுக்கு போய் முயற்சி பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அந்த ராகு காலத்தை பயன்படுத்தி சொல்கிறோம். ராகு மாதிரி நல்லவர் யாரும் இல்லை. இந்த மேச லக்கணக்காரவங்களுக்கு படிப்பில் ப்ரொமோஷன், கடன் இல்லாதவருக்கு இதில் நல்ல ஒரு மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் கடனே வாங்கலை, வாங்க வச்சு விடுவார். ஐயோ, எங்கள் சொத்துலாம் இது வரைக்கும் நாங்கள் அடமானம்லாம் வைக்கலைங்க, நீங்கள் வேறு இப்போ தான் சொத்தை கொண்டே அடமானம் போய் வைப்பீங்க. கம்மி வட்டியாக கூட வட்டியாக நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறேன்னு. ஸோ அதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்தெல்லாம் விற்குங்க, ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்தெல்லாம் விற்கும். ஒரு வயதானவங்க, அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய மார்பு, ஹார்ட்டு, சுவாசம், கடங்க, சந்திரன் வீடு, சுவாச சம்பந்த பிரச்சனை உள்ளவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறணும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு வயதானவர்கள், இது வந்து கால தேச வர்த்தமானம், இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு இல்லை, ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி 6, 8, 4, 12 காட்டுது. நாலாம் இடங்கிறது உடல் ஆரோக்கியம், சுகஸ்தானம், ஆறாம் இடம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எட்டாம் இடம் யூரினல் கல்லடைப்பு, எட்டாம் இடம் சர்ஜரி, 12 இடங்கிறது மருத்துவமனையிலே அட்மிட் ஆகிறது, 4 வாகனத்தை பொறுமையாக ஓட்டுங்க, 6 இடங்கிறது கலகம் வந்துடும், நீங்கள் எங்கேயா போய் யாராவது உங்கள் மேலே இடித்தாலும், நீங்கள் யார் மேலே இடித்தாலும் வம்பு வழக்கு வரும், 12 இடங்கிறது ஒரு விபத்தை சந்திக்கிறது, வண்டி வாகனத்தில் பொறுமையாக போங்க. மேசலக்க நண்பர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் வயோதிகர்களாக இருந்தாலும் இரவு நேர பிரயாணத்தை தவிருங்கள். 6 சாயந்தரத்துக்கு பிறகு, 8 இருட்டிய பொழுது, 12 சுத்தமாக இருட்டிய பொழுது இரவு பிரயாணத்தை கவனமாக கையாளுங்க. வண்டி வாகனத்தில் ஒளிரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 4 வாகனம், 6, 8 பொல்யூஷனு, கரெக்டாக உங்கள் வண்டி தான் சிக்கும். அவருக்கு காவல்துறை அதிகாரிக்கு உங்கள் வண்டி தான் சிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியை வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி 4 தண்ணி லிக்யூடு, 4 வாகனம். ஸோ வண்டியில் டீசலுக்கு பதிலாக பெட்ரோலை மாற்றி அடிச்சிருவாங்க, புகை தள்ளிட்டு நடுரோட்டை நிற்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் பழுதாகும், விபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. கேர்ஃபுல்லாக வண்டி வாகனத்தை இயக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில், 4 அம்மா, 6, 8, 12 அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். நிறைய வெளிநாட்டு பிரயாணம் வரும், நிறைய டிராவலிங் இருக்கும், இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு நல்ல தரமான இடத்துல சாப்பிடுங்க. ஃபுட் பாய்சன் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவு கொண்டே விட்டுரும், எண்டோஸ்கோபி பார்க்க வச்சிடும், கவனமாக இருங்க. ஸோ மருத்துவத்தில் இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தக்கவாறு பலன் மாறுபடும். இதுவே உங்களுக்கு 80% பலன் அளிக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஊருக்கு அவுட்டில் இடத்த வாங்கி போட்டிருக்கேன், ரொம்ப நாளாக விற்க முடியலைங்க, இடம் எங்கே இருக்குன்னே தெரியலைங்க, இடத்த எங்கேயோ வாங்கி போட்டுருவாங்க, சிறுபெரும்புது மாதிரி இடத்துல கிட்டே காஞ்சிபுரம் கிட்டே மதுரை அந்த இடத்துல வாங்கி போட்டுருவாங்க, இடம் எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. ஒரு அதி ஒரு விஏஓ ஒரு அதிகாரியை பார்த்து அந்த இடம் சர்வேயரை பார்த்து அது இடம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த விற்கலாம். எங்கெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டை அயலாறு பிரச்சனை வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுப்பழக்கம் இருப்பவர்களுக்கு குடல் சம்பந்தமான சர்ஜரி வரும், கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஸோ இந்த ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்கணத்துக்கு, அதே மாதிரி 4 வாகனம், 8 இன்சூரன்ஸு, இதை ரெனியூவல் பண்ணாமல் விட்டுறாதீங்க, எங்கேயா பிடிச்சி மாட்டிக்கிறீங்க. 4 வாகனம், அதே மாதிரி 4 சொத்து, தண்ணி வரி கட்டாமல் விட்டுருப்பீங்க, சொத்து வரி கட்டாமல் விட்டுருப்பீங்க, இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. மெடிக்ளைம் பாலிசி அவசியம் போட்டுக்கோங்க, அவசியம் போட்டுக்கோங்க, அவசியம் போட்டுக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, குழந்தை குட்டி இருக்கும், திடீர்னு ஏதாவது குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒரு மருத்துவ செலவு வந்துச்சுன்னா சிக்கலாயிரும், பணம் புரட்டுறது கஷ்டமாயிரும். 4 தான் சுகஸ்தானம், 6 நோய், 8 இன்சூரன்ஸு, 12 ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிறது. இது ரெண்டு இல்லாமல், இது இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் சிக்கலாயிரும். ஸோ படுத்துக்கிட்டாருங்க, கையில் 5 ஆகுங்கிறாங்க, அதனால் முன்னக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்ட இன்சூரன்ஸை ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, உயில் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். 4 சொத்து 8 உயில் யாராவது தாய்மை அடைய தடையாக இருக்கிறாங்கல்லம்மா, அவங்களுக்கு இப்போ போய் டெஸ்ட் போய் எடுத்து பார்த்து குழந்தை உண்டாக்கலாம். 4 தாய்மை, 6, 8 தடை, 12 மருத்துவம். ஸோ டெஸ்ட் பேபிக்கு முயற்சி செய்யலாம். தாய் வழியில் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேர் உண்டாகும்.
இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ராகுகேது பெயர்ச்சி 85% இந்த மேஷ லக்னத்துக்கு சொத்து வாங்காதவங்களுக்கு எல்லாம் அமையும். ஸோ இந்த ராகுகேது பெயர்ச்சி மேஷ லக்னத்துக்கு 85% நற்பலனையும் 15% கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ப்ளஸ்ஸை அதிகமாக சொல்லி மைனஸை கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். மைனஸ் கம்மி தான், கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிற உங்களுக்கு வெற்றியை தரும். ஓகே சார், மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பொதுவாகவே ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு வந்து பயங்கரமாக நெகட்டிவ் தான் அதிகமாக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 85% வந்து நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 15% வீட்டு இடிச்சு கட்டுவாங்க இப்போதான். அப்படிங்களா? நல்லா இருக்க வீட்டு இடிச்சு கட்டுறது. ஏத்து விடுக்கிறாங்க வீட்டை கட்டிவிட்டாங்களா? அப்போ வீட்டை கட்டிவிட்டான், அவன் வீட்டில் டைல்ஸ் போட்டான். நம்மளும் லோனை வாங்கி ஒரு கடனை வாங்கி நம்ம ஒன்று கட்டுவோம். உங்கள் வருமானத்தை பார்த்து செய்யுங்க. உங்கள் வருமானம் என்ன, எவ்வளோ இஎம்ஐ போகும், ஏற்று விடுக்காரங்க வீடு கட்டினாங்கன்னு நம்மளும் கட்டிடக்கூடாது. உங்கள் வருமானம் இஎம்ஐ எவ்வளோ காலத்துக்கு போகும் அதையெல்லாம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா நமக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் தான் நமக்கு எப்பயுமே தொந்தரவாக இருப்பார். அவர் ஒன்று செஞ்சால் நம்ம ஒன்று செய்யணும் நினப்போம், போய் மாட்டிக்குவோம். புரியுதா இல்லைங்களா? அதனால் 4 ஸ்பீடு, 6-8 இடிக்கிறது, 12 சுத்தமாக டெலீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு பூசா கட்டுறது, இதெல்லாம் இப்போ தான் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இப்போ தான் வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம்லாம் இப்போ தான் வரும். இவங்க கூட தண்ணி அங்கே போய் பக்கத்து வீட்டில் சண்டை வந்துடும். 4 வீடுமா, 6-8 சண்டைம்மா. புரியுதுங்க இல்லையா? இவங்க வீட்டு ட்ரைனேஜ் ஓப்பன் ஆகி ரோட்டில் போயிடும். உன் வீட்டுக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிருக்கு, உன் வீட்டு தண்ணி ஆண்டா என் வீட்டுக்கு வருது சண்டை போடுறதுல இப்போ தான். புரியுதுங்களா? இதெல்லாம் ஏற்படும், அதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி ப்ளஸ் அதிகம்.